ஹாய் ஹலோ, வெல்கம் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்வல் சீக்ரெட் இன்வென்ஷன் சீரிஸ் வந்து இப்போ வந்து கரண்ட்டாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட் எபிசோடும் செகண்ட் எபிசோடும் பார்த்திங்கன்னா ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோ ரொம்ப சீக்கிரம் வீடியோ போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, பட் இருந்தால் என்ன பண்ணுறது, சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒரு சீக்ரெட் இன்வென்ஷனோட ஸ்டோரியும் இந்த ரெண்டு எபிசோட ரிவ்யூவும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த எபிசோட ரிவ்யூ வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சீக்ரெட் இன்வென்ஷனோட ஸ்டோரியை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த ரெண்டு எபிசோடுமே புரியும். ஸோ ஸ்டோரியை வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கல்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இவங்களோட பிளானட்லேருந்து சில எனிமீஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ணி ஸோ இவங்களில் பல பேர் அழிச்சிட்டு ஸோ இதில் இருக்க கொஞ்சம் பேர் மட்டும் நம்மளோட இடத்துக்கு வந்து வந்துட்டாங்க. அவங்க வந்து நம்ம நிக் ஃபியூரிட்ட ஹெல்ப் கேட்க, நம்ம நிக் ஃபியூரியை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நிக் ஃபியூரி சொல்கிறதுக்கு அப்புறம் நம்ம தானோஸ் அங்கே ஸ்னாப் போட்டார். அதுக்கப்புறம் இங்கே நிக் ஃபியூரியும் கிடையாது. ஸோ இவங்களை வழி நடத்த யாருமே இல்லை. ஸோ அதே தனக்குத்தானே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யோசித்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டாக பிரிகிறாங்க, நல்லவங்க ஒரு செட்டு, கெட்டவங்க ஒரு செட்டு, ரெண்டு பேராக பிரிகிறாங்க. ஸோ நிக் ஃபியூரி வந்து கண்டிப்பாக நான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த வந்து உண்டாக்கி தரேன் அப்படின்னு நிக் ஃபியூரி வந்து ஒரு வாக்கு கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் தானோஸ் இந்த மாதிரி ஸ்னாப் போட்டு நிக் ஃபியூரியும் காண போட வச்சுட்டாரு. ஸோ அதனால இதில் ரெண்டு செட்டாக பிரிகிறாங்க. இதில் ரெண்டாவது செட் வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது கெட்டவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே நிக் ஃபியூரி நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு இவங்க ஏமாந்து போய் நிக் ஃபியூரி திரும்பி வருவார்னு இவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் இவங்களுக்குள்ளே ஒரு பிளானிங் போடுறாங்க, இந்த உலகத்தையே தனக்குத்தானே ஆக்கிரமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸுக்கு வந்து வராங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சீக்ரெட் இன்வென்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு எபிசோட்லேயும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ரெண்டு எபிசோடுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சொல்ல போனால் ஃபஸ்ட் ரெண்டு எபிசோடுமே உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ நமக்கு விண்டர் சோல்ஜர் வைபு வந்து லைட்டாக கொடுத்த மாதிரியே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஏஜென்ட் ராஸ் இருக்கா தெரியுமா, ஸோ அவரும் ஒரு ஸ்கல் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேயே காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜென்ட் மரியா ஹில், அப்புறம் நம்மளோட நிக் ஃபியூரி, அப்புறம் டாலோஸ், ஸோ மூணு பேரும் சேர்ந்து வந்து அவங்கள எப்படியாவது பூமியை ஆக்கிரமிக்க விடாமல் தவிர்த்து எப்படியாவது நம்ம இந்த பூமியை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். இப்போ வந்து இவங்க மூணு பேரும் அவெஞ்சர்ஸ் யாருமே இல்லாமல் இவங்களாக வந்து இறங்கி ஃபைட் பண்ணலான் இருக்காங்க. ஸோ இந்த எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கல்ஸ் எல்லாம் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத காட்டிட்டாங்க. ஸோ ரஷ்யாவில் மாஸ்கோவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த சீரீஸோட வில்லன், அதாவது இந்த ஸ்கல்ஸோட தலைவர் யார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டிட்டாங்க. ஸோ கிராவிக் அப்படிங்கிற ஒருத்தன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரீஸோட வில்லன். ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெட்ட ஸ்கல்ஸோட ஒரு தலைவன். இந்த ஸ்டாலோஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்ல, ஸோ அதாவது நம்ம நிக் ஃபியூரி ஹெல்ட்டாக ஹெல்ப் கேட்டவர், ஸோ அவரோட பொண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கெட்ட ஸ்கல்ஸோட கூட்டத்தில் தான் இருக்காங்க. பட் அவங்கள்ட்ட ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. ஸோ எப்படின்னா எப்படியாவது நமக்கு ஒரு இடம் கிடச்சிடாதா அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவங்க வந்து அவங்க கூட சேர்ந்துருக்காங்க. பட் அவங்க தப்பான இதில் தான் சேர்ந்துருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த எபிசோடில் காட்டியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிராவிக் வந்து ஒரு பிளான் போட்டிருக்கான். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாம் பிளாஸ்ட் ஒரு பிளான் போட்டிருக்கான். ஸோ அதை வந்து எப்படியாவது தடுக்கணும்னு நம்மளோட மரியா ஹில், அப்புறம் டாலோஸ், அப்புறம் நம்மளோட நியூ ஃபியூரி மூணு பேரும் போயிட்டு எப்படியாவது தடுக்கலாம், அதாவது தடுக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. ஸோ அதை தடுக்க முடியல. ஸோ தடுக்க முடியாததுனால பார்த்தீங்கன்னா நம்ம மரியா ஹில்லும் அங்கேயே வந்து இறந்தும் போயிடுறாங்க. ஸோ மரியா ஹில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஒரு எண்டிங் வந்து இந்த ஒரு சீரீஸில் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் தெரியுமா, இந்த மாதிரி நம்ம நிக் ஃபியூரி வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார்னு. ஸோ அதோட ஒரு சின்ன கிளிப்பை வந்து போட்டு காட்டுறாங்க. ஸோ இப்படி தானே. ஸோ அப்பயே பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் இருக்கா தெரியுமா கிராவிக்கு, ஸோ அப்பயே சின்ன வயசில் நம்ம கிராவிக்கை வந்து நம்ம நிக் ஃபியூரி வந்து அப்பயே பார்த்துட்டாரு. ஸோ அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு இந்த ஒரு எபிசோடில் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம மரியா ஹில் வந்து இப்போ காலி. ஸோ அதுக்கப்புறம் இப்போ டாலோஸும் நம்மளோட நிக் ஃபியூரி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து டாலோஸ் ஒரு உண்மையை வந்து சொல்கிறாரு, என்னென்னா ஆயிரக்கணக்கான ஸ்கேர்ஸ் வந்து இந்த ஒரு பூமியில் இல்லை, லட்சக்கணக்கான ஸ்கேர்ஸ் வந்து இந்த பூமியில் இருக்காங்களாம் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டோடனே நிக் ஃபியூரிக்கு செமையான கோபம். இதை ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு டாலோஸ்ட்டை சண்டை போடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நிக் ஃபியூரி வந்து டாலோஸ்ட்டை கோபமாக பேசிட்டு திரும்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சின்ன ஒரு சண்டையினால பிரிகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிராவிக் வந்து அந்த ஒரு வெடிவிபத்தை பண்ணார் தெரியுமா, ஸோ அதனால போய் இவர் வந்து கவுன்சில்கிட்ட பேசணும். ஸோ கவுன்சில்கிட்ட போய் பேசுறதுக்காக அவர் போகிறாரு. ஸோ அங்கே வந்து கவுன்சிலை பார்த்தா அங்கே எல்லாருமே ஸ்கல்ஸாக இருக்காங்க. ஸோ கவுன்சில் லெவலில் வந்து நம்ம ஸ்கல்ஸ் வந்து ஊடுருவி விட்டாங்க. ஸோ அப்படின்னா எந்த லெவலுக்கு ஸ்கல்ஸ் வந்து இந்த ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த கவுன்சில்லையுமே சில நல்ல ஸ்கல்ஸ்லாம் இருக்காங்கப்பா. ஸோ அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கே காட்டியிருக்காங்க. ஸோ ஸோ நம்ம கயா வந்து இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேஸுக்கு வந்து போகிறாங்க. ஸோ இந்த வந்து கெட்ட ஸ்கல்ஸோட பேஸுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அவங்க போயிட்டு சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே வந்து மறைமுகமாக பார்க்குறாங்க. ஸோ அங்கே ஒரு விஷயம் நல்லா தெரிய வருது, என்னென்னா அங்கே வந்து ஏதோ ஒரு ரிசர்ச் வந்து போயிட்டுருக்கு. அதாவது ஸ்கல்ஸை வந்து பவர்
பவர்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு ஏதோ ஒரு ரிசர்ச் வந்து அங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு எபிசோடில் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாம் பிளாஸ்டை பண்ண ஒருத்தன் இருக்கான். ஸோ இந்த வந்து இந்த ஒரு கிராவிக் தான் இந்த பாம் பிளாஸ்டை பண்ணது, பட் கிராவிக் வந்து பாம் பிளாஸ்டை பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சு பண்ணியிருப்பானே. ஸோ அவனை வந்து பிடிச்சி வச்சு அவன்கிட்டருந்து சில விஷயத்தெல்லாம் கண்டு வர முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போது வந்து ஒரு லேடி, அதாவது நம்ம நிக் ஃபியூரியோட ஒரு பழைய ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க வந்து சில டார்ச்சர் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி அவன்கிட்டருந்து சில விஷயத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ டாலோஸும் போயிட்டாரு, நம்ம நிக் ஃபியூரிக்கு ஹெல்ப் பண்ண தான் யார் தான் இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம ரூடி இருக்கார்ல, ஸோ அதாவது நம்ம வார் மிஷின். ஸோ அவர் வந்து நம்ம நிக் ஃபியூரிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம நிக் ஃபியூரி பண்ண விஷயத்தினால இங்கே ரூடிக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால நிக் ஃபியூரி அப்படி இப்படின்னு பேசி நம்ம நிக் ஃபியூரியை வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அப்படி ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. இப்போ நிக் ஃபியூரி வந்து தன்னந்தனியாக இருக்காரு. ஸோ இப்போ என்ன நடக்க போதுனே தெரியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம நிக் ஃபியூரி வந்து ஒரு ஸ்கல்லை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு எபிசோடுமே முடியுது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரிவ்யூ வந்து ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன், சில விஷயத்தெல்லாம் நான் எடுத்திருக்கேன். பட் டோட்டலாக சீன் பை சீன் ரிவ்யூ வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்த எபிசோட்லேருந்து என்கிட்ட கேளுங்க. ஸோ இந்த எபிசோடு வந்து மேக்ஸிமம் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்களுக்குமே ஓரளவு மேலோட்டமாக புரிஞ்சிருக்கும். பட் இதுக்கு மேலே வர எபிசோட்ஸ் எல்லாம் நம்ம சீன் பை சீன் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு சப்போர்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஜஸ்ட் சீன் பை சீன் ரிவ்யூ இருக்காது, பட் டோட்டலாக ஒரு கதையை சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அடுத்த ஒரு எபிசோட்லேருந்து உங்களுக்கு சீன் பை சீன் ரிவ்யூ கண்டிப்பாக வரும். ஸோ அது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அது வந்து வேணுமா அப்படிங்கிறத மாதிரிலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பை கைஸ்.